Okay, welcome. நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன் கருப்பு அரிசி கஞ்சி செஞ்சு காட்ட போறேன். இங்க பாருங்க, இந்த அரிசி கருப்பா தான் இருக்கும். சோ இதுல வந்து நான் கஞ்சி செஞ்சு காட்ட போறேன். இப்ப என்ன செய்யணும், நீங்க ஒரு லாத்திரி பூரா நீங்க இது ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு தான் நம்ம கஞ்சி செஞ்சு காட்டுவோம் உங்கள்கிட்ட. ஓகே பாருங்க, நான் ஒரு லாத்திரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, இப்ப என்ன செய்ய போறேன், நல்லா சுத்தமா அலசி வேக வைக்க போறேன். லேசா உப்பு போட்டு வேக வைக்க போறேன். ஓகே, நான் வேக போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். லேசாக உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா அரிசி உடச்சி வரணும், அது வரைக்கும் இது வேகணும். ஓகே, அடுத்த பொருட்கள் பார்ப்போம். சோளமாவு ஒரு கரண்டி, தேங்காய் பால் நான் கோத்தால் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன், சீனி, பண்டான் இலை, இது வெள்ளை சீனி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகே, பண்டான் இலை சேர்த்துக்குங்க, கட்டி சீனி. இதோ கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றுறேன். தண்ணி கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அரிசி நல்லா வேகணும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா உடஞ்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அரிசி இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா வந்துருச்சு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். சீனி ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு நாலு கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இடுப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து பக்குவமாக பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது சோளம் மாவு நான் கரைச்சிக்கிட்டேன். நான் இப்போ இது ஊற்ற போகிறேன். அரிசி கஞ்சி ரெடி ஆச்சு பாருங்கள். இது செஞ்சு பாருங்கள் வீட்டில், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.